एक्सरसाइज 3.15 क्वेश्चन नंबर 1 वो टेबल फॉर्म मट नाम पाकपो ओके शॉर्टकट मेथड सो एपी वर्क पड़ला पाकल ओके फर्स्ट ऑफ ऑल नाम एपी सेलेक्ट पड़नों अब इंगे सेन्टर कोएफिशिएंट नम्बर एक्स एक्सो टर्म नाम ओके फर्स्ट वन नाम पड़नों एक्सो कोएफिशिएंट वी टेक दैट हाफ ओके हाफ वैल्यू ए नेक्स्ट वन अब हाफ वैल्यू देन यू सेलेक्ट द ऑपोजिट साइन ओके ऑपोजिट साइन नाम सेलेक्ट पण्णिक्कणुम ओके इप्पो सी दैट नमक्कु एन्न इरुक्कु पारुंग एक्स दैट इज एक्स ईक्वल टू इदुल एन्न इरुक्कु -4 अदुल पाधि एन्नवा इरुक्कुम -2 नेक्स्ट वन अदुल ऑपोजिट साइन अप्लाई पण्णीங்க அப்படினா நமக்கு என்னவா चेंज ஆயிரும் एक्स ஓட வேல்யூ +2 ஆ चेंज ஆயிரும் அதாவது இந்த இடத்துல +4 ஆ இருந்தனா x ஓட வேல்யூ +2 னு எடுத்துறோம் ஆப்போசிட் சைன் எழுதும்போது நமக்கு -2 ஆ चेंज ஆயிடும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க இந்த வேல்யூவை this equation-ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்ப இத வந்து நான் y னு கம்பேர் பண்றேன் அப்ப y is equal to x squared minus 4x plus 4 that is equal to 0 ஓகே இப்போ என்ன பண்ணனும் பாருங்க 2 பைல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம் ஓகே அப்ப எப்படி இருக்கும் 2 squared minus 4 into 2 plus 4 2 स्क्वायर आंसर என்ன வரும் 4 minus 4 into 2 என்ன வரும் minus 8 plus 4 அப்ப ஆன்சர் என்ன வருது 0 வா இருக்கு ஓகே இப்போ நம்ம டேபிள் ஃபில் பண்ணிரலாம் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க which one is x y ஓகே நம்பர்ஸ் நாம எழுதிரலாம் இங்க எதுல வருது பாருங்க நமக்கு 2 ல வருது ஓகே அப்ப சென்டர் 1 நாம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க that is the 0 அப்படிን எடுத்தீங்க அப்படினா 0 1 2 3 4 5 माइनस वन माइनस टू माइनस थ्री माइनस फोर माइनस फाइव எடுத்துக்கலாம் இப்போ என்ன இருக்கு பாருங்க x ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 0 கிடைச்சிருக்கு அப்ப நம்ம x ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆன்சர் என்னவா இருக்கும் 0 வா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல -4 ஓகே -4 அப்படிங்கிறது என்ன நம்பர் which one is the even number even number ஆ இருந்ததா நம்ம odd number ஆட் பண்ணனும் ஓகே இப்போ எப்படி இருக்கு பாருங்க நமக்கு 0 இருக்கு நம்ம ஆட் நம்பர் ஆட் பண்ண போறோம் நமக்கு 4 அப்படிங்கிறது ஈவன் நம்பர் அப்ப ஆட் நம்பர் ஆட் பண்ணலாம் அப்ப போத் சைடு என்ன பண்ணனும் ஆட் நம்பர் ஆட் பண்ணனும் ஆட் நம்பர் அப்படிங்கிறது என்னது 1 அடுத்து நெக்ஸ்ட் 1 3 நெக்ஸ்ட் 1 5 நெக்ஸ்ட் 1 this side value இருக்கு அப்படினா நமக்கு 6 இருக்கு அப்படினா நீங்க எப்படி எடுத்துக்கலாம் this one வந்து 7 எடுத்துக்கலாம் ஓகே this one 9 here என்னவா இருக்கும் that is 11 here 13 ஓகே இப்ப டேபிள ஃபில் பண்ணிரலாம் this two value ஆட் பண்ணனும் ஓகே அப்ப 0 plus 1 என்னவா இருக்கும் that is 1 ஓகே 1 plus 3 4 4 plus 5 9 9 plus 7 that is the 16 ஓகே 16 plus 9 25 ஓகே அப்ப 25 plus 11 36 36 plus 13 என்னவா இருக்கும் 49 ஆ இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் this side ஆட் பண்ணிக்கலாம் 0 plus 1 1 ஆ இருக்கும் नेक्स्ट वन 1 प्लस 3 என்னவா இருக்கும் 4 ஆ இருக்கும் नेक्स्ट वन 4 प्लस 5 தட் இஸ் 9 9 प्लस 7 தட் இஸ் தி 16 ஓகே இப்போ நாம என்ன பண்ணிட்டோம் டேபிள் ஃபில் பண்ணிட்டோம் இதே மாதிரி நாம என்ன பண்ணனும் ரிமைனிங் டேபிள்ஸ் நம்ம வர்க் அவுட் பண்ணலாம் ஓகே नेक्स्ट वन சப் டிவிஷன் 4 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க x squared -9 தட் இஸ் ஈக்குவல் டு 0 னு கொடுத்திருக்காங்க இத நாம எப்படி எடுத்துக்கலாம்னா x squared -9-ஐ plus 0x minus 9 that is equal to 0 எடுத்துக்கலாம் அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன இருக்கு பாருங்க சென்டர்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்ன இருக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து இந்த இடத்துல வந்து 0 இருக்கு அதுல ஆஃப் எடுத்தீங்கன்னா 0ல பாதி 0 தான் ஓகே அப்ப x என்னவா இருக்கும் 0வா இருக்கும் அதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணா 0க்கு சைனே கிடையாது அப்ப x க்கு நாம என்ன எடுத்துக்கலாம் 0 னு எடுத்துக்கலாம் ஓகே அப்ப நம்ம இது வந்து பிளஸ் ஆ இருந்தா மைனஸ் மைனஸ் ஆ இருந்தா பிளஸ் ஆ மாத்துறோம் 0க்கு சைன் கிடையாது அப்படிங்கறனால x 0 னு எடுத்துக்கறேன் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க this one y னு கம்பேர் பண்ணிக்கிறேன் இப்போ y is equal to x squared minus 9 இப்போ 0 னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 squared minus 9 ஓகே அப்ப ஆன்சர் என்ன வருது minus 9 வருது ஓகே இப்போ டேபிள் வேல்யூ நம்ம எழுதிடலாம் அப்ப எப்படி இருக்கு பாருங்க x y நமக்கு என்ன இருக்கும் சென்டர்ல 0 இருக்கும் அப்ப 0 எழுதிக்கலாம் அப்ப எப்படி இருக்கும் 1 2 3 4 5 here minus 1 minus 2 minus 3 minus 4 minus 5 okay நமக்கு இப்போ நம்ம டேபிள் எழுதிட்டோம் இப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்க x ஓட வேல்யூ 0 வா இருக்கும்போது -9 okay அப்ப x ஓட வேல்யூ 0 வா இருக்கும்போது -9 next one நமக்கு இந்த சென்டர்ல இருக்க கூடிய நம்பர் என்னது that is the 0
0 we consider the even number. 0 even number நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம என்ன பண்ணோம் both side you add the odd numbers. Okay, அப்ப odd number ஆட் பண்ணோம். அப்ப 1 next one என்ன இருக்கும்? This side 3 next one 5 next one 7 next one 9. Okay, நம்ம என்ன பண்ணிருக்கேன்? minus 9 க்கு both side என்ன பண்ணிருக்கேன்? 1 ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 3 5 7 9 ஆட் பண்ணிருக்கேன். वैल्यू ऐड பண்ணுங்க minus 9 plus 1 என்ன வரும் minus 8 minus 8 plus 3 என்ன வரும் minus 5 minus 5 plus 5 என்ன வரும் 0 0 plus 7 7 7 plus 9 16 okay next one this side ऐड பண்ணுங்க minus 7 plus 1 என்ன வரும் that is the minus 8 minus 8 plus 3 என்ன வரும் that is minus 5 minus 5 plus 5 என்ன வரும் 0, 0 plus 7 என்ன வருக்கும் 7, 7 plus 9 என்ன வருக்கும் 16. Okay, so this question இக்கு நம்ம table work up பண்ணிட்டும். Okay, next is subdivision 5. நம்ம இது எப்படி work up பண்ணிக்கலாம் பாருங்க, x squared minus 6x plus 9 that is equal to 0 என்ன கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம table work up பண்ணும். Okay, இப்பு first one நம்ம என்ன பண்ணும் x ஓட coefficientல என்ன பண்ணும் half எடுத்துக்கணும். Okay, அப்பு half value என்ன வருக்கும் x ஓட coefficient இங்க என்ன வருக்கு minus 6 அப்பு அதில் half எடுத்தீங்க அப்படினா minus 3 யாருக்கும் okay next one அதுக்கு என்ன பண்ணும் opposite sign change பண்ணும் okay அப்பு opposite sign நா minus ஆருந்த plus ஆமாத்திருணும் okay அப்பு x என்னங்கது நாம் கடிச்சிருத்து இதுக்கு அப்பு நாம் என்ன பண்ணலாம் yல substitute பண்ணில்லாம் okay அப்பு y என்ன வருக்கு that is x square minus 6x plus 9 அதை substitute பண்ணுங்க அப்படினா 3 square minus 6 into 3 plus 9 அப்பு 3 square நான் answer வந்து 9 minus 6 3 star 18 plus 9 okay அப்பு 9 plus 9 18 18 minus 18 வருக்கும் 0 வருக்கும் okay இப்பு value எல்லுதில்லாம் பாருங்க x y நமக்கு 3 இக்கு 0 வருது நால நான் 3 எப்படிங்கிற value நான் முன்னாடி எல்லுதில்லேன் அப்பு 3 4 5 6 அப்பு முன்னாடி வருக்கும் 2 1 0 minus 1 minus 2 minus 3 minus 4 okay இப்பு 3 இக்கு என்ன வாலி வருது 0 இப்பு 3 இக்கு நம்கு 0 வருது இங்க 6 நம்கு என்ன வருக்கு 6 minus 6 இங்குர even number இருக்கு அப்பு நாம் என்ன பண்ணும் odd number add பண்ணும் இப்பு both side you add this odd number இப்பு odd number add பண்ணுங்க அப்படினா நம்கு எப்படி இருக்கும் which one is both side 1 3 3 5 5 7 9 11, 13, okay, value add பண்ணுங்க, 0 plus 1, that is 1, 1 plus 3, 4, 4 plus 5, 9, okay, 0 plus 1, 1, 1 plus 3, 4, 4 plus 5, 9, 9 plus 7, 16, 16 plus 9, that is 25, 25 plus 11, 36, 36 plus 13, என்ன வாருக்கும், which one is 49 ஆருக்கும், okay, இப்போ நாம் table values வருக்கும் பண்ணிட்டும். Next is subdivision 1, x square minus 9x plus 20 that is equal to 0. Okay, இப்போ நமக்கு இது என்ன பண்ணனும்னா, first coefficient of x எடுத்துக்கணும். Okay, அப்போ x ஓடு coefficient நாம் எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கணும் அதில half value நாம் எடுத்துக்கணும் இப்போ எப்படி இருக்கு பருங்க, x equal to minus 9, அதில half எடுத்தீங்க அப்படினா, minus 4.5 ஆருக்கும். Okay, இப்போ இதில நாம் x வந்து நமக்கு decimal இருக்கு நாம் எப்புமே whole numberல substitute பண்ணுவோம் அதனால நான் இது என்ன பண்ணுறேன் we change this one இது previous அருக்குடி நம்பரும் அடுத்து அருக்குடி நம்பர்ஸ் நான் எடுத்துக்கப் போகிறேன் okay அப்பு x எப்படி இருக்குனா which one is minus 4 and then minus 5 இருக்கும் முன்னாடி இருக்குடிய whole number minus 4 அடுத்து இருக்குடிய whole number minus 5 okay next one we select the என்ன பண்ணும் opposite sign okay அப்பு opposite sign change பண்ணும் அப்பு x என்னவா plus 4 and then plus 5 இருக்கும் okay இப்ப நாம் இது என்ன பண்ணில்லாம் y க்கு substitute பண்ணில்லாம் இப்பு பாருங்க நமக்கு என்ன எடுத்துக்கலாம் பாருங்க y இங்கு equation x squared minus 9x plus 20 that is equal to 0 okay இப்பு இதுக்கு value நாம் substitute பண்ணிலாம் இப்பு எப்படி இருக்கு பாருங்க நான் 4 எடுத்துக்கிறேன் okay அப்பு x ஓட value 4 எடுத்துக்கிறேன் அப்பு 4 substitute பண்ணுங்க 4 squared minus 9 into 4 plus 20 okay அப்பு 4 square நான் 16 minus 9 4s are that is the 36 plus 20 அப்பு 20 plus 16 36 minus 36 அப்பு answer என்ன வாருக்கு 0 வாருக்கு இதைவே நீங்கள் 5 இன் substitute பண்ணி calculate பண்ணிக்கலாம் 0 தா வரும் 5 substitute பண்ணிக்கினாலும் அதாது x equal to 5 substitute பண்ணிக்கினாலும்
that is y is equal to 5 square minus 9 into 5 plus 20. Upper 25 minus 45 plus 20. That is equal to 25 plus 20 in orkum 45. 45 minus 45 in orkum 0. நீங்க எதா 1 calculate பண்ணா போதும். ரெண்டுக்குமே என்னதா வரும்? Same answer தான் வரும். Okay. இப்போ டேபிள் நாம வர்க் அவுட் பண்ணிடலாம். X, Y. Okay. நமக்கு இங்க 4, 5 ல values வரதுனால முன்னாடியே 4, 5 எடுத்துக்கிறேன். அப்போ 4, 5, 6, 7. Here 3, 2, 1, 0, minus 1, minus 2, minus 3. Okay. இப்போ 4 க்கு 5 க்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 0ங்கற ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு ஓகே அப்போ 4 க்கு 0வா இருக்கும் 5 க்கும் 0வா இருக்கும் நெக்ஸ்ட் 1 இங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க -9 ஓகே அப்ப -9 அப்படிங்கிறது என்னது ஆட் நம்பர் அப்ப ஆட் நம்பர் அப்படினா நாம என்ன பண்ணனும் போத் சைடு ஆட் தி ஈவன் நம்பர் ஓகே ஈவன் நம்பரை ஆட் பண்ணனும் இப்போ இங்க என்ன இருக்கு ஈவன் நம்பர் என்னவா இருக்கும் தட் இஸ் தி 2 ஓகே அப்ப 2 அப்படிங்கற ஈவன் நம்பர் ஆட் பண்ணனும் ஹியர் 4 4 6 8 10 12 14 okay 0 plus 2 2 2 plus 4 6 6 plus 6 12 12 plus 8 20 20 plus 10 30 30 plus 12 42 42 plus 14 that is the 56 okay here add பண்ணுங்க 0 plus 2 2 2 plus 4 6 ஆ இருக்கும் okay so அப்ப நம்ம டேபிள் வர்க் அவுட் பண்ணிட்டோம் Question number 1, subdivision 3. X square plus X plus 7 that is equal to 0. இதுக்கு நாம் என்ன பண்ணனும்? Table work out பண்ணும். Okay. First நாம் என்ன பண்ணனும்? Coefficient of X. Okay. அப்பு X உடைய coefficient இக்கு நாம் என்ன பண்ணனும்? Half value எடுத்துக்கும். Okay. அப்பு half value எடுங்க என்ன வரும்? இங்க 1 இருக்கு. Plus 1 இருக்கு. அப்பு X என்ன வருக்குனா? Plus 0.5 இருக்கும். Okay. நமக்கு இது எப்படி இல்ல? Whole number இல்ல. அப்பு இது before and then next இருக்கு கூடிய whole number நாம் எடுத்துக்கொண்டும் okay அப்பு x என்ன இருக்குனா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் 0 இருந்திருக்கும் இதுக்கு அப்புறம் வந்து 1 இருந்திருக்கும் okay next one நாம் என்ன பண்ணுவோம் x வந்து செலக்ட் பண்றது x வந்து ஆப்போசிட் சைன்ல நாம் எடுத்துக்குவோம் okay அப்ப ஆப்போசிட் சைன்ல நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்ப x என்ன இருக்குனா 0 minus 1 இருக்கும் okay இந்த 2 ல எதை வேணாலும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க நமக்கு எப்படி இருக்கு பாருங்க first one y is equal to x squared plus x plus 7 இதில 0 substitute பண்ணுங்க அப்பு 0 squared plus 0 plus 7 அப்பு answer வருக்கு 7 இருக்கு இதே மாரி நமக்கு x ஓட value 0 நோட்கப் பண்ணும் x ஓட value என்ன minus 1 check பண்ணி பார்த்துங்க okay அப்பு y is equal to minus 1 squared minus 1 plus 7 அப்போ இதன வருக்கும் plus 1 minus 1 plus 7 அப்பு answer வருக்கும் plus 1 minus 1 cancel ஐட்டு plus 7 நமக்கு value கட்சிருக்கும் okay அப்பு நமக்கு 0 minus 1 okay அப்பு 0 minus 1 நம்ம central எடுத்துக்கலாம் first one வந்து x the second one வந்து y எடுத்துக்கலாம் இப்பு எப்படி இருக்கு பாருங்க 0 கு 7 தான் கட்சிருக்கு minus 1 கு நமக்கு என்ன தான் கட்சிருக்கு 7 தான் கட்சிருக்கு okay next one நாம் என்ன படணும் இந்த எடுத்துல நமக்கு even number both side நாம் add பண்ணும் okay அப்பு both side என்ன பண்ணப் பாருங்க even number அப்பு 2 add பண்ணைக்கலாம் அடுத்தது next one 4 add பண்ணைக்கலாம் அடுத்தது 6 add பண்ணைக்கலாம் next one நாம் என்ன பண்ணைக்கலாம் 8 add பண்ணைக்கலாம் okay அப்பு x axis என்ன வருக்கும் 0 1 2 3 4 இங்க minus 2 minus 3 minus 4 minus 5 வாருக்கும் okay 7 plus 2 9 9 plus 4, that is the 13. Okay, 13 plus 6 and 19. 19 plus 8 and 27 arukum. Okay, save. 7 plus 2, that is 9. 9 plus 4, that is the 13. 13 plus 6 and arukum, that is 19. 19 plus 8 and arukum, that is 27. Okay, appa nama table work up pannitom. Next, subdivision 6. Nama idhu eppadi work up pannalam parunga. இப்போ நமக்கு இது 2 factors இருக்கு அப்ப நம்ம multiply பண்ணிரலாம் அப்ப multiply பண்ணுங்க 2x into x அப்ப 2x square 2x into 2 அப்ப plus 4x next one minus 3 எடுத்து multiply பண்ணுங்க அப்ப minus 3x minus 3 into plus 2 அப்ப minus 6 that is equal to 0 அப்ப 2x square plus 4x minus 3x னா x minus 6 இருக்கும் okay கவனிங்க இந்த sumல x square இருக்கு 2 நம்கு change இருக்கு okay
அப்ப இந்த சம் வந்து நம்ம வொர்க் அவுட் பண்ணக்கூடிய process என்ன ஆகும் கொஞ்சம் வேரி ஆகும் அது எப்படி வொர்க் அவுட் பண்ணனும் நாம பார்க்கலாம் ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு x இருக்கு x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1 அப்ப நாம என்ன பண்ணனும் செலக்ட் தி ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x நாம எடுத்துக்கணும் ஓகே அப்ப அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ல ஹாஃப் வேல்யூ நாம எடுத்துக்கணும் அப்ப ஹாஃப் வேல்யூ எடுத்தீங்க அப்படினா நமக்கு என்ன இருக்கும் x ஓட வேல்யூ தட் இஸ் 0.5 ஆ இருக்கும் இதுல வந்து நாம என்ன பண்ணனும் 2 வேல்யூ நாம எடுத்துக்கணும் முன்னாடி பின்னாடி அப்ப முன்னாடி பின்னாடி ஒரு நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படினா 0 ஆ இருக்கும் அண்ட் தென் +1 ஆ இருக்கும் இதுக்கு நாம என்ன பண்ணனும் யூ செலக்ட் ஆப்போசிட் சைன் ஓகே அப்ப ஆப்போசிட் சைன் எடுத்தீங்க அப்படினா நமக்கு +0 அண்ட் தென் -1 ஆ இருக்கும் ஓகே இந்த 2 க்கு நாம என்ன பண்ணி பார்த்தலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தலாம் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் y ன்னு எடுத்துக்கலாம் பாருங்க here 2x square plus x minus 6 எடுத்துக்கலாம் first x ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகே அப்ப 2 into 0 square plus 0 minus 6 அப்ப ஆன்சர் வந்து -6 ஆ இருக்கும் நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகே அப்ப எப்படி இருக்கு பாருங்க y is equal to 2 into -1 square -1 -6 ஓகே அப்ப this one வந்து -1 square னா +1 அப்ப +1 into 2 2 -1 -6 அப்ப என்னவா இருக்கும் இங்க -7 அப்ப 2 -7 அப்ப ஆன்சர் வந்து -5 ஆ இருக்கும் ஓகே இப்போ நம்ம வேல்யூ என்னன்னு வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0 க்கு வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் அடுத்து -1 க்கு வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து x செகண்ட் ஒன் வந்து y அப்ப வேல்யூ நம்ம எழுதிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க நமக்கு என்னவா இருக்கு 0 னு எடுக்கும்போது நமக்கு -6 வந்திருக்கு -1 எடுக்கும்போது -5 வந்திருக்கு ஓகே இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन வந்து 2x2 அப்படிங்க ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்க வந்து நம்ம ஆட் இருந்ததுனா யூ செலக்ட் தி ஆட் நமக்கு 1 அப்படிங்கறது ஆட் நம்பர் இருக்கு அப்ப நாம என்ன பண்ணிக்கணும் போத் சைடு ஆட் தி ஆட் நம்பர் ஓகே இப்போ கவனிங்க இங்க -6 இருக்கு இந்த சைடு என்னவா இருக்கும் +1 ஆட் பண்ணிருக்காங்க அப்ப 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது -5 வருது அப்போ இதே சீக்வென்ஸ்ல தான் நாம ஆட் பண்ணனும் பட் இங்க 2 இருக்கறனால இங்க ஆட் பண்ணக்கூடிய சீக்வென்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும் எப்படி இருக்கும்னா தட் இஸ் இங்க 1 3 5 7 9 11 13 15 17 அதாவது உங்களுக்கு டைரக்டா வேரி ஆகும் இங்க நம்ம இந்த 2 வேல்யூ வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணனும் இப்போ இந்த -5 இந்த சைடு வந்ததுனா 1 இங்க எழுதிட்டு 3 இங்க எழுதுவோம் இதே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அதாவது நமக்கு இந்த டேபிள்ல வந்து -6 இங்க இருக்கு -5 இங்க இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிப்பீங்க 1 இங்க எழுதிப்பீங்க அடுத்து 3 5 7 அப்படிங்கறது என்ன ஆயிரும் வேரி ஆயிரும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த வேல்யூஸ் நம்ம டிசைட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன இருக்கும் பாருங்க -5 +5 ஆன்சர் என்ன இருக்கும் 0 ஆ இருக்கும் 0 +9 ஆன்சர் இஸ் 9 9 plus 13 that is 22 22 plus 17 என்னவா இருக்கும் that is 39 ஆ இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் -6 plus 3 அப்ப ஆன்சர் -3 -3 plus 7 என்னவா இருக்கும் 4 4 plus 11 that is the 15 15 plus 15 that is answer is 30 ஆ இருக்கும் ஓகே சோ நம்ம ஃபைனலா டேபிள்ஸ் வொர்க் அவுட் பண்ணிட்டோம் ஓகே